Hi guys, welcome to Movie Breakdowns Tamil. Godzilla X Kong, the new empire part of the breakdown in the video. In the video, the first part is interesting. That's easy continuation. And the video is linked in the description. அந்த குரல் எழுப்பி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அந்த மேல இருக்க கிறிஸ்டல்ல பாத்தீங்கன்னா மூணு மெட்டல் ரிங்க போட்டு மாட்டி இருக்காங்க. இவங்க சிக்னல் கொடுக்கவும் அதை அவங்க சுத்துறாங்க. சோ இந்த இடத்துல அந்த மூணு ரிங் இருக்கிறதுனால தான் இவங்க எழுப்பின அந்த சைக்கிக் வேவ்ல மூணு பிரமிட் மாதிரியான ஒரு சிம்பல் வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த பக்கம் காமிக்கிறாங்க. அண்ட் ஒரு பெரிய டைட்டனோட ஸ்கெலட்டனே பிரிட்ஜ் மாதிரி வச்சிருக்காங்க இந்த இடத்துல. அந்த டைட்டன் வார பத்தி ஐலின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்கிலீஷ் வெர்ஷன்ல வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, காட்ஸிலா வந்து ஃபைனலா அந்த ஏப்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபயரி ரியல்ம்ல வந்துட்டு ட்ராப் பண்ண மாதிரி சொல்லிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் ஃபுல்லாமே பச்சை பசுமையா நல்லா செழுமையா இருக்கும். இந்த இடத்துல இருக்க லேண்ட்ஸ்கேப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு சூழ்ந்து ஒரு ஃபயரி ரியல்மா தான் இருக்கும். அண்ட் இந்த டைட்டனுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஏதோ சிதைஞ்சு போன எலும்புகள் மாதிரி இருக்கு. இது என்னன்னு தெரியல. பட் இந்த டைட்டனோட ஸ்கல்ல நல்லா நோட் பண்ணுங்க. இதே மாதிரியான ஒரு ஸ்கல்ல நீங்க ப்ரீவியஸான படத்துல பாத்திருக்கீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதான் காட்ஸிலா வெர்சஸ் காங்ல காங் வந்துட்டு அந்த பேட்டில் ஆக்ஸ் ஒரு ஸ்கெலட்டன்ல இருந்து எடுக்கும் பாத்திருக்கீங்களா? சோ அந்த ஸ்கெலட்டனை இதோட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரிய கண்ணு, அதே மாதிரி அதோட முன்னாடி இருக்க டீத், சென்டர் பாயிண்ட்ல அதோட நாஸ்டில்ஸ் இருக்க இடத்துல இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்னதா ஆரம்பிக்குது. சின்னதா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருசா போயிட்டு மறுபடியும் அப்படியே சின்னதாவே போய் முடியுது. சோ இத வச்சு பாக்கும்போது இந்த செஸ்ட் போன் வந்துட்டு டேமேஜ் ஆகல, கம்ப்ளீட்டா தான் இருக்கு. அடுத்து அப்படியே அந்த ஏப்புங்க எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்கெலட்டன் காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ இதே மாதிரியான ஒரு இன்னொரு டைட்டனோட எலும்பா கூட அது இருக்கலாம். அண்ட் ஆக்சுவலா காங்கோட உயரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 300 something feet, காட்ஸிலாவோட கொஞ்சம் உயரம் கம்மியா இருப்பாரு. பட் காட்ஸிலா பிளான்ட் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ்ல காட்ஸிலா எர்த்த காமிச்சிருப்பாங்க. இதோட உயரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 feet மேல தான் இருக்கும். சோ இந்த ஸ்கெலட்டன் வந்துட்டு காட்ஸிலா எர்த்தோட தான் இருக்கிறதுக்கான சான்ஸே இல்ல. இந்த டைட்டன் வந்துட்டு காட்ஸிலா எர்த்தையும் முழுங்குற அளவுக்கு பெரிய டைட்டனா இருக்கு. அண்ட் இதோட பாடி ஃபார்மேஷன் வந்துட்டு என்ன மாதிரியான இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெட், செஸ்ட் போன் அண்ட் இதோட வால் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருக்கு. சோ இதுக்கு ரெண்டு காட்ஸிலா மாதிரி ரெண்டு கால் இருந்ததா இல்ல ஷீமா மாதிரி நாலு கால் இருந்ததா அப்படிங்கறது சொல்ல முடியல. சோ இப்ப இருக்கிற அந்த ஸ்கெலட்டனோட மிச்சத்தை மட்டுமே வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்கல் கிராலர் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே ஸ்கல் கிராலர் மாதிரி கிடையாது, கிட்டத்தட்ட ஸ்கல் கிராலர் மாதிரியான ஒரு பாடி ஷேப்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தொடர்ந்து அந்த லாவா வந்துட்டு தண்ணியில விழுந்துகிட்டே இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு புகமூட்டை மாதிரி இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் எல்லா எக்கோ சிஸ்டமுமே அந்தந்த சூழல்ல வாழ்றதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாடி ஃபார்மேஷனோட தான் உயிர்கள் எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த டைட்டன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு பறக்கிற டைட்டனா இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஏன்னா இதோட பாடி இருக்க சைஸ்க்கு பாருங்க, மேல இருக்க சர்ஃபேஸ்க்கும் கீழே இருக்க சர்ஃபேஸ்க்கும் இடையில வெறும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. சோ அதுங்களுக்கு இடையில பறந்துகிட்டு தெரியுற மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு டைட்டன் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். சோ ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்ப்போம். ஆரம்பத்துல இந்த ரெண்டு லேண்ட்ஸ்கேப்புமே பசுமையா தான் இருந்திருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த இடத்துல ஒரு எரிமலை வெடிப்பு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது ஆரம்பத்துல இந்த ரெண்டு லேண்ட்ஸ்கேப்புமே ஒன்னாவே கூட இருந்திருக்கலாம். இந்த எர்த்குவேக் நடந்த பூமி எல்லாம் புழக்கம் பார்த்திருக்கீங்களா? சோ அந்த மாதிரி ஒன்னு நடந்திருக்கலாம். அதே சமயம் எரிமலை வெடிப்பும் நடந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இப்போதைக்கு நம்ம கெஸ் பண்ண மாதிரி இந்த டைட்டன் வந்துட்டு ஒரு ஸ்கல் க்ரோலர் மாதிரியான ஒரு பாடி ஃபார்மேஷன்ல இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல நடக்கிற அந்த எரிமலை வெடிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னோட ரெண்டு கைகளையுமே எடுத்து இந்த லேண்ட்ஸ்கேப்ல இந்த டைட்டன் வச்சிருந்திருக்கணும். பட் அப்படி வச்சிருக்கும் போதே அங்க இருக்கிற லாவா அதை தாக்கி அதால தப்பிக்க முடியாம அதே இடத்துல விழுந்து இறந்துருக்கணும். சோ அதோட கைகளும் காலப்போக்கில் அப்படியே சதிஞ்சு போயிருக்கணும். அதோட மிச்ச மீதி எலும்புகளை தான் இந்த ரெண்டு இடத்துலயும் நம்ம பாக்குறோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதோட கைகள் வந்துட்டு ரொம்பவே நீளமா தான் இருந்திருக்கணும். நீங்களே பாருங்க, இதோட தலையிலிருந்து இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இது 80% ஸ்கல் கிராலர் மாதிரியான ஒரு பாடி ஷேப்ல இருக்க டைட்டனா தான் இருக்கணும். ஐலின் கதை சொல்லும் போது காட்ஸிலா அந்த ஏப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபயரி ரியல்ம்ல தான் ட்ராப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த மெகா டைட்டன் வார் நடந்துட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிரேட் டைட்டன் வார் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டைட்டன் ஆல்ரெடி இறந்துருக்கணும். அடுத்து அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட ஹிஸ்டரி எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஹாலோ எர்த்தும் சர்ஃபேஸ் வேர்ல்டும் முதல்ல சுமூகமா தான் இருந்திருக்காங்க. அப்ப நம்ம ஸ்கார்கிங் வந்துட்டு சர்ஃபேஸ் வேர்ல்டுலாம் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறியோட இருந்திருக்காரு. அதுக்காக தன்னோட ஏப் இனத்தை வந்துட்டு ஒரு போருக்கு உள்ளாக்கி இருக்காரு. பட் இந்த ஸ்கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே அந்த கிரேட் டைட்டன் வார் நடந்தப்பவே ஸ்கார்கிங்கோட அந்த விப்ளாஷ்ல அந்த கிறிஸ்டல் இருக்கதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அடுத்து காட்ஜிலா அவங்கள தடுத்துருக்கு. அந்த ஃபைட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட காட்ஜிலா இனம் அழிஞ்சே போயிருந்திருக்கு. அண்ட் காட்ஜிலா எப்படியோ ஒரு வழியா அந்த எல்லா ஏப்பங்களையுமே ஹாலோ எர்த்துக்குள்ள இருக்க ஒரு ஃபயரி ரியால்ம்ல வந்துட்டு ட்ராப் பண்ணதா சொல்றாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஃபயரி ரியால். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கார்கிங் இருக்கிற இடத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்கார்கிங் ஷீமோவை அடைச்சு வச்சிருக்கத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சூகோ காங் அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்கிற ஏப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம காங் வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. இதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோல இதை நம்ம சொல்லிருந்தோம். இது இந்த இடத்துல கரெக்டா வந்திருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஏப்ஸ் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கார்கிங்கோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அதை கவனிச்சுட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே வெறும் கல்ல தான் நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. கீழே இறங்கி பார்க்கும்போது மூணு ஏப்போட தலைய ஒரு ஈட்டில சொருகி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஃபிரேம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நடக்க போற அந்த பேட்டில் வந்துட்டு இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்னு நம்ம நினைச்சோம். பட் அந்த பேட்டில் வந்து சிம்பிளாவே முடிஞ்சிருச்சு. அடுத்து அதை பார்த்துட்டு காங் வந்துட்டு உள்ள இறங்கி போறாரு. அப்போ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்துட்டு இன்னொரு குரங்க என்ன பங்காளி எப்படி இருக்குங்கிற மாதிரி அப்படியே தட்டி கொடுக்கும். அடுத்து அப்படியே நடந்து போகும்போது சூக்கோவோ அங்க இருக்கிற ஒரு வயசான ஏப் பார்த்துட்டு சைகை காமிக்கிறாரு. சூக்கோவோ பதிலுக்கு சைகை காமிக்கிறாரு. அப்போ பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க தூக்கிட்டு வந்த அந்த கல் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே சும்மா தரைப்பகுதியில தான் வைக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா இந்த லாவா. சோ இவங்க இருக்கிற இடத்துக்கு கீழே இருக்க அந்த லாவாவோட ஹீட் வந்துட்டு இவங்களும் பாதிக்க கூடாது அப்படிங்கறதுனால அந்த கல் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு அந்த ஓட்டை எல்லாத்தையுமே அடைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு அப்படிதான் தெரியுது, அந்த ஓட்டைக்குள்ள அந்த கல்லை தள்ளுற மாதிரி. அண்ட் உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஹீட் மூலமா வெளியில வர அந்த புகை வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து ஒரு ஏப் கல்ல தூக்க முடியாம கீழே போடவும் இன்னொரு ஏப் வந்துட்டு அதை அடிக்குது. இதை பார்த்துட்டு காங் டென்ஷன் ஆகி அந்த ஏப்புக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஏப் வந்துட்டு ஒரு ஷவல் மாதிரி வச்சு அள்ளிக்கிட்டு இருக்கும். ஆக்ஸ் கீழே போட்டுட்டு அந்த ஏப்ப தூக்கி விடுறாரு. உடனே அந்த ஏப் அட்டாக் பண்ண ஏப் வந்துட்டு திரும்ப காங் கிட்ட சண்டைக்கு வருது. அது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா காங் கிட்ட வரும்போது லைட்டா அந்த பக்கம் திரும்பி அந்த ஏப்ப ஒரு கத்து கத்தும். அதை பார்த்துட்டு அந்த ஏப் விலகி போயிடும். அடுத்து காங் கிட்ட கத்தும் போது ஓங்கி ஒரு பஞ்சு வைக்கிறாரு, அதோட அந்த ஏப் நாக் அவுட் ஆயிடுது. அடுத்து சூக்கோ தலையில கையை வச்சுக்கிட்டு ஆஹா ஏழரை கூட்டிட்டானேன்னு சொல்லி பயப்படுது. ஏற்கனவே காங் கிட்ட அடி வாங்கின ஒரு ஏப் வந்துட்டு ஸ்கார்கிங் கிட்ட இந்த செய்தியை சொல்ல போக அதை வாசல்லே தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஏன்னா அங்க வெளியில சத்தம்ங்கிற மாதிரி ஸ்கார்கிங் அப்படியே வெளில வராரு. வெளில வரும்போது அந்த ஏப் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது, திரும்ப அதை பார்த்துட்டு கத்துறாரு. அவரோட பாடி கார்டா இருக்க ஒரு ஏப் வந்துட்டு போட அங்கிட்டுங்கிற மாதிரி ஒரு எத்து எத்துறாரு. அண்ட் இந்த ஃபிரேம்ல பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லா ஏப்ஸுமே விட காங் வந்துட்டு ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்காரு. இதுக்கு பாசிபிள் ரீசன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங் வந்துட்டு ஸ்கல் ஐலாண்ட்ல வளர்ந்தவர், சுதந்திரமா சுத்தி திரிஞ்சு எந்த ஒரு டாமினேஷன் கீழேயுமே இல்லாம கிடைக்கிறது எல்லாத்தையுமே சாப்பிட்டு நல்லா வாட்டா சாட்டமா வளர்ந்துருக்காரு. சோ ஸ்கார்கிங்க்கு அடிமையா இருக்கிற இந்த ஏப்ஸ் எல்லாமே ரொம்ப பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட இருந்தாங்கன்னா தன்னை ஓவர் த்ரோ பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஸ்கார்கிங்க்கு இருந்திருக்கலாம். சோ அதனால இவங்களோட ஃபுட்ல வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி ஸ்கார்கிங் இந்த ஒட்டுமொத்த ஏப்பையுமே வீக்கா வச்சிருக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் இவங்களோட சைஸ் வந்துட்டு ஹால எடுத்துக்குள்ள இருந்தாலுமே காங்க விட ரொம்ப சின்னதா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் காங்கும் ஸ்கார்கிங்க்கும் ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா காங்கோட மேல இருக்கிற அந்த ரெண்டு கேனின் டீத் வந்துட்டு கீழே இருக்கிறத விட ரொம்ப பெருசா இருக்கும். பட் ஸ்கார்கிங்க்கு பாத்துக்கிட்டீங்கன்னா மேல இருக்க கேனின் டீத் விட கீழே இருக்க அந்த ரெண்டு கேனின் டீத்துமே பெருசா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்த ஷாட்ல ஸ்கார்கிங் வந்து நிக்கும் போது இவன் யாரா கோமாளிங்கிற மாதிரி காங் பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஸ்கார்கிங் கீழே வரும் எல்லா ஏப்புமே பணிய ஆரம்பிக்குது. காங் வந்து என்னடா பண்றீங்கிற மாதிரி சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம காங் தான் அடிபணிஞ்சு பழக்கமே இல்லையே. அண்ட் ஸ்கார்கிங் வந்துட்டு காங் நல்லா சுத்தி பார்த்துட்டு கரெக்டா அவரோட பல்ல ஓபன் பண்ணி பாப்பாரு. அது மெட்டல் இருக்கிறத பார்த்துட்டு நக்கல் பண்ணி சிரிக்கிறாரு. சோ இவரோட நேச்சுரல் பாடி இல்லாம ஒரு மெட்டல் டூத்தை வந்துட்டு இவரோட பாடியில பிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால நீ வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஏப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்றாரு நினைக்கிறேன். பட் எல்லா ஏப்புமே நார்மலா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது சூக்கோ வந்துட்டு ஏதோ வலுக்க டைமா சிரிக்கணுமேங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு காண்டாயி அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த வயசான ஒரு ஏப் வந்துட்டு அவரை டிஃபெண்ட் பண்ணுது. இதனால டென்ஷன் ஆன ஸ்கார்கிங் வந்துட்டு அந்த நெருப்புல பிடிச்சி அந்த ஏப்பை தள்ளி விட்டுறாரு. பட் ஸ்கார்கிங்கோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து எந்த அளவு இருக்குங்கிறத இந்த இடத்துல நமக்கு காட்டியிருக்காங்க. ஆக்சுவலா அவர் ஒரு காலை வச்சு அவரை எத்த மாட்டாரு. அவரோட ரெண்டு கையையும் மூண்டி அவரோட ரெண்டு காலையும் யூஸ் பண்ணி தான் அந்த ஏப் அவரால் புஷ் பண்ண முடியுது. அண்ட் தன்னால இன்னொரு ஏப் இறந்ததை சூக்கோவால இந்த இடத்துல தாங்கிக்கவே முடியல. என்னதான் சூக்கோ ஸ்கார்கிங் மூலமா பிறந்திருந்தாலுமே ஸ்கார்கிங் வந்துட்டு சூக்கோவா அவரோட வாரிசா பார்க்கல, தனக்கான இன்னொரு அடிமையா தான் பாக்குறாரு. அண்ட் அடுத்து ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. காங் அந்த விப்ளாஷ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கார்கிங் இழுக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல பாருங்க காங்கோட ரத்தம் தெறிக்கும் போது கரெக்டா அதுல ஒரு சில துளி வந்துட்டு கேமரா மேல விழுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டிராப்ஸ் எல்லாமே வந்து அந்த கேமரா மேல விழுந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்கார்கிங்கோட ஃபேஸ காமிச்சுட்டு அடுத்த ஃபிரேம்ல அவங்க காமிக்கும் போதும் அதே பிளட் வந்துட்டு அதே கேமரா மேல இருக்க மாதிரியே தான் இருக்கும். சோ இது கரெக்டா தான் பண்ணிருக்காங்களா இல்ல இது ஏதாவது மிஸ்டேக்கா எனக்கு தெரியல. அண்ட் காங் தன்னோட அடிப்பட்ட கையை பார்க்கும்போது லைட்டா ஒரு ஸ்பார்க்கிள் மாதிரி வரும். அடுத்து அப்படி இப்படின்னு ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கார்கிங்க கையில பிடிச்சி தூக்கி வீசுறாரு நம்ம காங். வீசிட்டு காங் அந்த செஸ்ட் பீட் பண்ற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஏப்புமே தரையில அடிச்சுக்கிட்டு இருந்ததை நிப்பாட்டிடும். மேபி ஸ்கார்கிங் அடி வாங்கி மொதல் வாட்டி பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஷீமோவை ரிலீஸ் பண்றாங்க. ஷீமோ வந்து நிக்கும் போதே அதை சுத்தி இருக்க எல்லா இடமுமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம போன ட்ரெய்லர் பிரேக் டவுன் சொல்லியிருந்தோம் அந்த கிறிஸ்டல் வந்துட்டு ஒரு ஹிப்னாட்டிக் எஃபெக்ட் அப்படி இல்லாட்டி கன்கஷன் எஃபெக்ட் உண்டு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சோ இந்த கிறிஸ்டல் வந்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கன்கஷன் எஃபெக்ட் தான் உண்டு பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஷீமோவை ஸ்டேபிளா ஒரு இடத்துல அவங்க கட்டி போடல. உங்க பேக் போன தான் ஒரு ரோப் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. சோ அந்த ரோப் மாதிரி இருக்கிறத கீழே இருக்கிற அந்த ஏப்ஸ் எல்லாமே பிடிச்சி டைட்டா இழுக்குதுங்க. சோ அப்படி இழுத்து தான் ஷீமோ
ஷிமுவை இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குதுங்க. ஸோ லாவா இருக்கிற வர ஷிமுவை கட்டுப்பட்டு இருக்கும், பட் லாவாவை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஷிமுவை இந்த மாதிரி தான் அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் காட்ஸிலாவோட உடம்புல இருக்க அந்த டார்சல் ஃபின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெட்டல் மாதிரியான ஃபார்மேஷன்ல இருக்கும். பட் ஷிமுவோட உடம்புல இருக்க அந்த ஃபின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷிமுவ வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸ்கார்கிங்க்கு அது கட்டுப்படல, பட் அந்த கிறிஸ்டலை வச்சு அதுக்கு ரொம்ப கன்கஷன் எஃபெக்ட் உண்டு பண்ணவும் ஷிமுவ அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. அண்ட் காட்ஸிலாவோட ஸ்கேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும், அது ஒவ்வொரு ஸ்கேலையுமே தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். பட் ஷிமுவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கேல்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக அலைன் ஆயிருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிமுவோட காலையுமே சேர்த்து தான் கட்டி போட்டிருக்காங்க. அண்ட் ஷிமுவ வந்துட்டு பவர் அப் பண்ணுது. காட்ஸிலா வந்து அட்டாமிக் பெத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பவர் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட வால்லேருந்து தான் அந்த எனர்ஜி பவர் அப் வந்து ஸ்டார்ட் ஆகும். வால்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது தலையில் வந்து முடிஞ்சு தான் ரிலீஸ் பண்ணும். பட் ஷிமுவுக்கு பாருங்க, ஷிமுவ ஃபஸ்ட்டு தலையில் தான் பவர் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது, அதோட தலையிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் அப் ஆகி அதோட வாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் அதோட வாலோட டிப்பு மட்டும் ஆல்ரெடியே பவர் அப் ஆகி தான் இருக்கு. பட் என்னதான் கூலிங் பண்றதுக்கான அந்த பவரை வந்துட்டு தன்னோட உடம்புக்குள்ள ரெடியா வச்சிருந்தாலுமே ஷிமோ சுத்தி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற எல்லா காத்தையுமே உள்ள இழுத்துக்கிட்டு தான் அந்த ஐஸ் பிரத்தையே ரிலீஸ் பண்ணுது. சோ ஷிமோவோட பாடியில இருக்கிறது கூலிங் பவர் மட்டும்தான், சுத்தி இருக்கிற காத்தை அப்படியே உள்ள கை இழுத்து அதை அப்படியே ஐஸா மாத்தி அதை வெளியேற்றுது. சோ எக்ஸாக்டான ஷிமோவோட பவர் இதுதான். அடுத்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி காங்கோட கையை ஃப்ரீஸ் பண்ணிடுது. காங் அதுல இருந்து அப்படி இப்படின்னு தப்பிச்சு அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே வந்துடுறாரு. இருந்தாலும் ஸ்கார்கிங் மத்த ஏப்ஸுங்களை அனுப்பி காங்கை சேஸ் பண்ண சொல்றாரு. இந்த பக்கம் ஐலின் என்னதான் அவங்க ஹாலோ எடுத்துக்குள்ள ஸ்கார்கிங் வந்து ட்ராப் ஆயிருந்தாலும் பழங்கால டைட்டனான ஷிமுவை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் டப்பிங்ல வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கடந்த ஐஸ் ஏஜ்ல இருந்து இந்த உலகத்தை ஷிமுவோட பவர் தான் காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்கிலீஷ் வெர்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஐஸ் ஏஜ் ஷிமோஸ் பவர் கவர்டு த டோட்டல் எர்த் வித் ஐஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஸோ காங் இங்க வந்ததுக்கு நம்ம தான் காரணம். காங் வந்துட்டு தன்னோட குடும்பத்தை தேட ஆரம்பிச்சு மத்த ஏப் சொசைட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்டே நெருங்கினதுனால இவங்க எல்லாருமே எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்லி தான் நமக்கு இந்த அபாய குரல் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட காட்ஸிலாவோட மாற்றத்துக்கும் இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ டிராப்பர் வந்து ஒரு பெரிய யுத்தத்துக்கு ரெண்டு பேரும் தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ பர்னி சொல்கிறாரு, போன யுத்தத்திலே கிட்டத்தட்ட காட்ஸிலா அழிகிற நிலைமைக்கு போயிடுச்சுன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி காட்ஸிலாவால் தனியாக சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை காட்ஸிலா தனியாள் இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஐவி மக்களோட கார்டியனாகவும் காட்ஸிலாவோட ஃப்ரெண்டாகவும் இருக்கிற மாத்ரா. மாத்ராவை ஹைபர்னேஷன்லேருந்து எழுப்பக்கூடியது பிரிஞ்சு போய் ஸ்கல்லை லேண்ட்லேருந்து திரும்ப வந்த ஒரு ஈவியால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவி ஸ்பாட் வீடியோலாம் நிறைய ரிலீஸ் பண்ணி நிறைய சஸ்பென்ஸ் வார்னர் பிரதர்ஸ் உடச்சிருந்தாலும் படத்தில் இருக்க இந்த ஒரு ட்விஸ்ட்டை மட்டும் அவங்க சொல்லவே இல்லை. அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா காங்கால் இதை தனியாக டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது காங் தனியால் இல்லை, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு காட்ஸிலா அவருக்கு அமைப்பாங்க. அதோட காங்கோட வில்லனாக தான் ஸ்கார்கிங் இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் இந்த ரெண்டு விஷயத்தையுமே மாற்றுற மாதிரி இந்த இடத்துல ஸ்கார்கிங் வந்துட்டு காங்குக்கு வில்லன் கிடையாது, காட்ஸிலாவுக்கு தான் வில்லன். அடுத்து காட்ஸிலாவால் தான் இந்த பிரச்சனையை தனியாக ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி காட்ஸிலாவுக்கு துணையாக இருக்க போகிறது மாத்ரா அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்கார்கிங் கிட்ட ஷிமோ இருந்ததுனால தான் காட்ஸிலாவுக்கும் ப்ரீவியஸாக வந்த டைட்டன் வாரில் இவங்களை எடுத்து சண்டை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ ஏற்கனவே ஷிமோக்கும் காட்ஸிலாவுக்கும் ஃபைட் நடந்திருக்கு அப்படிங்கிறத காட்ஸிலா எக்ஸ் காங் த ஹண்டர் காமிக்ஸில் ஒரு கேவ் பெயிண்டிங்கில் காங் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே கைஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதோட கண்டினியூஷனாக நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். பட் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.